ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் சர்ஜத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3x3 cube ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த லேயர் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நல்லா நான் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ஏற்கனவே இங்கே 2 blue இருக்குது. இந்த ரெண்டு லைனும் காலியாக இருக்கிறதுனால நம்ம திருப்பிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 3 blue வந்துருச்சு. நடுவில் அந்த மட்டும் திருப்பிங்க. இப்போ வந்து எனக்கு 3 blue வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை மட்டும் சேர்க்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து இது ஒரு ஹைட்ரன்சிக் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது அப்படியே மேலே போயிடும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். இப்படி ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்ச வேலை கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றணும். இப்போ நமக்கு வந்து ஃபுல் இதுவும் சேர்ந்துருச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் கியூபும் சில சிச்சுவேஷனில் எங்களுக்கு இப்படி சால்வ் ஆகாது. உங்களுக்கு வந்து வேறு சிச்சுவேஷனில் வந்திருக்கலாம். இது கலைஞ்சிருக்கலாம், இது கலைஞ்சிருக்கலாம், இல்லை இது கலைஞ்சிருக்கலாம். அது மாதிரி பண்ணால் இது எல்லா இடத்துலையும் ஹைட்ரன்சிக் ஃபார்ம்லாம் பண்ணி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து கார்னரில் கலைஞ்சிருக்குன்னா நம்ம வந்து இதை திருப்பக்கூடாது. இது வந்து ஏன்னா இது வந்து லைன் வந்து சேர்ந்துடா இருக்கு இந்த ரெண்டு லைனும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இதை ஒழிச்சு வைக்கணும். இந்த கார்னர் பீஸ் ஒழிச்சு வைக்கணும். நம்ம முன்னாடி வந்து இதை வந்து ஒழிச்சு வச்சோம். இப்போ வந்து இதை ஒழிச்சு வைக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் இந்த ப்ளூ வந்து கலைஞ்சிருக்கும். அதுக்கு வந்து இதை தான் இது பண்ணி விடணும். இதை தான் கலைச்சி விடணும். அது பண்ணனா ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு ஒழிச்சு வளர்க்கணும் வந்துட்டு மேலே ஏற்றிடணும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. இப்போ வேறு சிச்சுவேஷன் எப்படி வரும்னு காமிக்கிறேன் நான். இதை மாதிரி சிச்சுவேஷன் வந்துருக்கலாம். அப்போ வந்து நம்ம நடு இதை திருப்பணும். நடு இதை திருப்பிட்டு கீழே இறக்கிட்டு இதை மட்டும் திருப்பணும். நீங்கள் வந்து இதை திருப்பிங்கன்னா இந்த ப்ளூ கலைஞ்சிருக்கனால இதை திருப்பணும். நீங்கள் இங்கே ரெண்டு ப்ளூ இருக்கு நம்மளுக்கு, அதனால இதை தான் திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லைன் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இது அப்படியே மேலேயே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல் கியூபு சால்வ் ஆகலாம். அது எப்படின்னா, கலருக்கு ஆப்போசிட். அது எப்படின்னா, இப்போ ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் ரெட்டு, எல்லோக்கு ஆப்போசிட் ஒயிட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூக்கு ஆப்போசிட் க்ரீன். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த கியூபை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைனோ சஜித் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.